வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு என்று சொல்லி வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வுதனை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காலை நிகழ்ச்சி உலக வரலாற்றில் தத்துவ ஞானிகள் பலர் பிறந்து இந்த மண்ணின் மனிதர்களுக்கு சுய சிந்தனை ஏன் எதற்கு என்று கேட்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கைகளை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸிற்கு பிறகு பிளேட்டோ பிளேட்டோவுக்கு பிறகு அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் என்ற தத்துவ ஞானி மனிதன் கடவுளை நம்பலாம் ஆனால் அதற்கு ஒரு அடிப்படை தன்மையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார் இன்று நாம் உலகம் கடவுளின் அருளால் இயங்குகிறது என்று சொல்லுகிறோம் ஆனால் அரிஸ்டாட்டில் மனிதன் மனிதத்தன்மை சமூக சீர்திருத்தம் அந்த கொள்கையின் மூலம்தான் தத்துவத்தின் மூலம்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று சொல்லுவார் ஏன் எதற்கு என்று கேட்ட சாக்ரடிசை போல் அரிஸ்டாட்டிலும் மனிதன் இயற்கைகளை ஒவ்வொன்றாக ஆராய வேண்டும் என்று சொல்லுகிறார் அது பூமியாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் அல்லது நட்சத்திரங்களாக இருந்தாலும் அத்தனையும் மனிதன் ஆராய்ந்து அதன் மூலம் வெற்றி பெற வேண்டும் என்ற கொள்கையை உடையவர் அரிஸ்டாட்டில் சாதாரண மனிதனல்ல அந்த அரிஸ்டாட்டில் பிளேட்டோவின் மாணவனாக இருந்து தான் கற்ற தத்துவத்தை இந்த உலகத்தையே வெல்லுவேன் என்று சொன்ன அலெக்சாண்டருக்கு ஆசிரியராக இருந்து அந்த கருத்தை எடுத்து சொன்னார் அலெக்சாண்டருக்கு அவர் சொன்னதெல்லாம் மனிதன் மனிதனிடம் இருக்கின்ற ஆற்றல் எதையுமே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல் சுய சிந்தனை சுய கேள்வி ஏன் எதற்கு என்று நீ சிந்தித்து பார்த்தால் உன் மனசாட்சியே உனக்கு வெற்றியை தரும் என்று அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருக்கு இந்த உலகத்தை வெற்றி பெற்றவருக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார் ஆக அரிஸ்டாட்டின் தத்துவம் என்ன என்று சொன்னால் உன்னையும் உன்னிடம் இருக்கின்ற தன்மையையும் நீ நினைக்கின்ற காரியத்தையும் செய்வதற்கு முன் ஏன் எதற்கு என்று கேள்வி கேள் உனக்கு விடை கிடைக்கும் வெற்றி எதிராளிடமிருந்துதான் உனக்கு கிடைக்கும் எதிரி உன்னை எப்படி நடத்துகிறாரோ எதிரி உன்னை எப்படி செயல்பட தூண்டுகிறார் என்பது நமது மனசாட்சிக்கு தெரியும் வெற்றி என்பது நம்மை எதிர்த்து நிற்பவர்களின் செயல்பாட்டை பொறுத்து இருக்கிறது என்றும் அரிஸ்டாட்டில் சொல்லுவார் வாழ்க்கையிலும் நீங்கள் சில நேரங்களில் வெற்றி என்ற ஒரு கொள்கையோடு மட்டும் இருக்காமல் அது தோல்வியை தழுவினால் தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் நாம் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தால் வெற்றியின் பாதை எளிதாக இருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும் ஆனால் வெற்றியை அடைவதற்கு அந்த அடைவதற்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் தோல்வி வந்தாலும் என்னால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு உயரிய சிந்தனையோடு மனத்தின்மையோடு நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அரிஸ்டாட்டிலின் தத்துவமே ஏன் இதற்கு என்று நான் சொன்னேன் அதேபோல அதே மனிதனுக்குள் இருக்கின்ற சக்தியை மனிதனிடம் இருக்கின்ற ஆற்றலை நீ செம்மைப்படுத்தி அதன் மூலம்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நல்ல கொள்கையை அரிஸ்டாட்டில் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த அரிஸ்டாட்டிலின் அந்த கொள்கை வாழ்க்கையிலே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே வெற்றியை பெற வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் அந்த சுய நோக்கு சுய சிந்தனை அறிவார்ந்த சிந்தனை அத்தனையும் ஒன்று சேர்த்து வெற்றி படிக்கட்டுகளை நாம் எட்ட வேண்டும் வெற்றிக்கு அடிப்படை சுய சிந்தனை என்ற அரிஸ்டாட்டிலின் கொள்கையை நாமும் கடைபிடிப்போம் மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்